நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும் போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேலூர் அருக்கம்பாறையை அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயது இளம்பெண் வேலூரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் வேலை செய்கிறார் அதே கடையில் பணிபுரிந்து வரும் தன்னை விட நான்கு வயது குறைவான காட்பாடியை சேர்ந்த இளைஞன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் காதலித்து வந்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் பணியை முடித்துவிட்டு இரண்டு பேருமே வேலூர் கோட்டை பூங்காவுக்கு சென்றுள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத மறைவான பகுதியில் தனிமையில் இருந்தபோது கஞ்சா போதையில் மூன்று பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்தனர் கழுத்தில் கத்தியை வைத்து இளம்பெண்ணின் தங்க கமலையும் பறித்துக் கொண்டனர் இதையடுத்து காதலை தாக்கி கத்தி முனையில் மரத்தடையில் அமர வைத்தனர் இளம்பெண்ணிடம் மூன்று பேருமே பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டனர் அப்போது இளம் பெண்ணையும் கடுமையாக தாக்கிவிட்டு அந்த கொடூர கும்பல் தப்பியது பாதிக்கப்பட்ட பெண்ணை வீட்டருகே அழைத்து சென்று விட்ட காதலன் தன் வீட்டுக்கு திரும்பினார் இரத்த காயங்களுடன் வந்த மகளை பார்த்ததும் பெற்றோர்கள் போயினர் தனக்கு நேர்ந்த கொடுமையை அந்த பெண் கூறி கதறியும் அழுதார் அதில் சிறந்த பெற்றோர்கள் மகளை மீட்டு அடுக்கம்பாறையில் உள்ள ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அனுமதித்தனர் பின்னர் வேலூர் வடக்கு காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தனர் இன்ஸ்பெக்டரான நாகராஜன் அன்றிரவே மருத்துவமனைக்கு சென்று இளம் என்னிடம் நடந்த சம்பவம் குறித்து விளக்கமாக கேட்டறிந்தார் காதலனையும் காவல் நிலையம் அளவடைத்து தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டனர் காதலன் கொடுத்த அங்கு அடையாளங்களை வைத்து குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் போலீசாரும் முடிக்கவிடையப்பட்டனர் அத்துடன் சம்பவ பகுதிக்கு காதலனையும் அழைத்து சென்று விசாரித்தனர் இந்நிலையில்தான் நேற்று மதியம் கோட்டை கோட்டை சுற்று சாலையில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த இளைஞர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர் அதில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஒருவர் என்பதும் தெரியவந்தது மற்ற இரண்டு பேரும் நேற்றிரவே பிடிபட்டனர் அவர்கள் கோட்டை அருகே உள்ள கஸ்பா வசந்தபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது நாற்பத்தி அஜித் வயது பத்தொன்போது சக்திநாதன் வயது பதினெட்டு என்றும் இவர்கள் பல்வேறு வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டதுடன் ஈடுபட்டதும் தெரியவந்தது தற்போது மூன்று பேருமே கைது செய்த போலீசார் தங்கள் பாணியில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி